ஹாய், நான் ஸ்னேஹா பெல்சின். இது என்னடா பாலிடிக்ஸ் பண்றீங்க. ஒரு விடுகதையிலேருந்து தொடங்கும். ஓகே, பணக்கார கதாபாத்திரங்களை வைத்து படம் எடுப்பான், ஆனால் எடுத்தது வந்து மிடில் கிளாஸ் படம் என பாவலா கொடுப்பான். அவன் யார் தெரியலையார். இருங்க, இன்னொரு க்ளூ தரேன். ஒரு பக்கம் லவ் லவ் அப்படியே உங்களை போட்டு தாக்கும் என்று பயங்கரமாக உருட்டுவான். இன்னொரு பக்கம் நாடக காதல் நாடக காதல் நாடக காதல் என்போருக்கு முட்டு கொடுத்து உருட்டுவான். அவன் யார்? Yes, you are absolutely correct. It is our one and only கௌதம் வாசுதேவ் மேனன். சம்பவம் என்னன்னா, சாதி வெறிய வாந்து எடுத்து வச்ச திரௌபதி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண மோகன்ஜி சத்ரன் அப்படின்றவரோட ருத்ரதாண்டவம் படத்துல வந்து நம்ம கௌதம் மேனன்ஜி நடிச்சிருக்கா. நம்ம இந்த சத்ரன்ஜியை விட்டுருவோம், அது ஒரு ஹோப்லெஸ் கேஸு. ஆக்சுவலி கௌதம் மேனனையும் விட்டுருவோம், அவரும் ஹோப்லெஸ் கேஸ் தான். ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். என்ன பண்றது? ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாரு, டெல்லி யூனிவர்சிட்டி சிலபஸ்லேருந்து பாமா, சுகித்தராணி, மஹஸ்வேதா தேவி இந்த ரைட்டர்ஸோட கதையெல்லாம் தூக்கிட்டாங்களாம். ஏன் இப்படியே பண்ணிருக்காங்க? யார் அந்த முடிவெல்லாம் எடுக்கிறது? யூனிவர்சிட்டி ஓவர்சைட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில் இருக்க ஆளுங்க தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கதைகள்லாம் வந்து சாதிய ஒடுக்குமுறையை பற்றி பேசுது, நாங்கள் வந்து தலித் பெண்களை ஸ்ட்ராங்காக காட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இவங்க தலித் பெண்கள் எழுதின கதையெல்லாம் சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க, இவங்க வந்து தலித் பெண்களை ஸ்ட்ராங்காக காட்ட விரும்புகிறாங்க. ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமையை பற்றி சொல்கிறப்ப அதில் இராணுவத்தை வேற மோசமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கதை சொன்னாலும் கடைசியில் வந்து அங்கே எல்லையில் இராணுவ வீரர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஒன்று சேர்றாங்கல்ல. அதில் இவங்க கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணும். கொடுமை. ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் அப்படின்னு இருக்கிறத சமூக நலப்பள்ளிகள்னு மாற்றணும். ஏன்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் அப்படின்ற பெயர் அங்கே படிக்கிற மாணவர்கள் மத்தியில் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறதா இருக்குது அப்படின்னும், ஆதி திராவிட நலப்பள்ளிகள் எல்லாம் வட்டாட்சியரோட நிர்வாகத்து கீழே வருது, அதை உடனடியாக பள்ளி கல்வித்துறையோட நிர்வாகத்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னும் டாக்டர் திருமாவளவன் முதலமைச்சருக்கு வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. இந்தியாவில் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்கள் அவங்களோட சாதி பெயரை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறப்போ, அதை ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணிக்கிறப்போ, ஆதி திராவிடர் அப்படின்ற அடையாளத்தை மறைக்கிறது வந்து தாழ்வு மனப்பான்மையை போக்க ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னாடி வந்தாலும் கூட, சாதி ஒழிப்புக்கு கல்வி முக்கியமான ஆயுதமாக இருக்குது. குறிப்பாக பட்டியலின மக்கள் கல்வினால் எம்பவர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்படி ஒரு கருத்தை, இப்படி ஒரு கோரிக்கையை டாக்டர் திருமாவளவன் முன் வச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கு. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றினது எல்லாத்தையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயமா இருந்து, அங்கிருந்த நிறைய பேர் தலிபான்களுக்கு எதிராக போராடினாங்க. போராட முடியாதவங்க உயிர் பிழைச்சா போதும்னு அங்கேருந்து வேற நாடுகளுக்கு வந்து போனாங்க. அமெரிக்கா, கனடா உட்பட பல நாடுகள் வந்து அங்கேருந்து வந்த மக்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க தங்குறதுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. அப்படி இந்தியாலையும் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து மக்கள் தங்கியிருக்காங்க. டெல்லியில் கேம்பில் இருக்க ஆப்கான் மக்கள் அவங்களுக்கு அகதிகள் அடையாள அட்டை வேணும் அப்படின்னும், அவங்கள இன்னிகிரன்ஸாக ஏற்றுக்கிற நாடுகளுக்கு விண்ணப்பிக்கிற ப்ராசஸ் வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு இப்போ போராடிட்டு இருக்காங்க. இதுதான் கேப் வந்து சில பேர், இதுக்கு தான் அவங்க சுயே வேணும்னு கேட்டோம், நீங்களும் எதுக்கு போராடினீங்க அது அப்படின்னு சலாம தொடங்கியிருக்காங்க. மேலும் ஒரு முறை இந்த அரசிடமிருந்து மதவாதத்தையும் மதவாதத்திடமிருந்து இந்த அரசையும் பிரிக்கவே முடியாது என்பது நிரூபணமாயிருக்கிறது. கவுஹாத்தி ஐஐடியை சேர்ந்த 21 வயது மாணவர் மேல ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் இந்த மாணவர் எதிர்கால சொத்து, நம் நாட்டோட சொத்து, நம் மாநிலத்தோட சொத்து அப்படின்ட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கு. ஜாமீன் வந்ததும் பாதிக்கப்பட்ட பொண்ணை ஆன்லைனில் இன்டர்நெட்டில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹராஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. சட்ட சீர்திருத்தங்கள் தான் ஒரு நாடு முன்னேறதுக்கு வந்து முக்கியமான வழியாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பழமையான சட்டத்தை மாற்றணும் அப்படின்னாலே பல வருஷம் போராட வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் சட்டத்தெல்லாம் சீர்திருத்த வேண்டாம், இருக்கிற சட்டத்தை வச்சு குறைஞ்சபட்ச நீதியாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழியாக பெண் விடுதலையை குழிதோண்டி புதைச்சி பெண்களுக்கு எதிராக அநியாயம் பண்ணுற மாதிரி தான் தொடர்ந்து நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் கே.டி. ராகவன் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் பதவி விலகிறேன் அப்படின்ட்டு கே.டி. ராகவன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் என்னையும் என் கட்சியையும் கலங்கப்படுத்துறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இல்லை, நான் கேட்குறேன், உங்கள் கட்சி இதுக்கு முன்னாடி எந்த கலங்கமும் இல்லாமல் அப்படியே ரொம்ப சுத்தமாக நேர்மையாக நல்ல பேரோடு இருந்துச்சா? உங்களை திருத்துறதுக்கே இந்த நாட்டில் இருக்க அத்தனை ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணும் போல. ஒன் டூ த்ரீ சொல்லி பாராட்டுறீங்களா?
இங்கே பாரு, மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுக்குற திட்டத்தை கேன்சல் பண்ண போகிறாங்க போல. கட்டணம் எல்லாம் பேருந்து திட்டம் வந்துட்டனால அந்த ஸ்கூட்டி திட்டத்துக்கு வரவேற்பு இல்லைன்னு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சொல்லியிருக்கிறார். வரவேற்பு இல்லைன்னா எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும், அது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு யோசிக்கணும்ல. அதனால விளம்பரப்படுத்துறதுக்கு பிறகு தானே மக்கள் அதை வரவேற்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். அதான் ஒரு ஷோரூமில் போய் ஸ்கூட்டி வாங்குறது எவ்வளோ கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற வட்டிக்கு மாதம் மாதம் டியூ கட்டிகிட்டே இருக்கணும். கட்டி முடிச்சு பார்க்குறப்ப தான் இவ்வளோ காசு கட்டியிருக்கோமா அப்படின்னு இருக்கும். இவங்கையே கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தையும் இதையும் குழந்தை முடிச்சு போடுறாங்க. ஆமால, அது ஏதோ இதுக்கு அதை சப்ஸ்டியூட்டு. நீ எதுக்கு பைக்கு காசுபடுற, நீ பஸ்ல போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வேற வேற இல்ல, ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நீ பஸ்ல தான் போகணும், கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இருக்குல்ல, பஸ்ல போகணும்னு சொல்றது அது சரியில்லை. எக்ஸாக்ட்லி, வெள்ளையா இருக்கு அப்படின்ட்டு டீல சக்கரைக்கு பதில சர்ஃபெக்சல் போட்டு குடிக்க முடியுமா? பாராஷூட் இருக்குன்னு ஏரோப்ளேன் இறக்காம வானத்திலிருந்து எல்லாரும் குதிக்க சொல்ல முடியுமா? எழுவர் விடுதலை குறித்து இப்போ அப்டேட் தரோம், நாளைக்கு அப்டேட் தரோம்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க திமுக இன்னமும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் எந்த அறிவிப்பையும் வெளியிடலை அப்படின்றது தான் உண்மை. இந்த வழக்கில் சிறை தண்டனையாக அனுபவிச்சுட்டு இருக்க பேரறிவாளனுக்கு வந்து உடல்நிலை மோசமாக இருக்கிறதாகவும் செய்தி வந்திருக்கு. பேரறிவாளனோட பரோலை நீட்டிச்சிருக்காங்க அப்படின்றது தான் தற்காலிகமாக ஆறுதல் தர செய்தியாக இருக்குது. இப்படி தற்காலிக தீர்வுகளை மட்டுமே கொடுத்து மக்களை திசை திருப்புகிற அரசாக இந்த அரசு இருக்காது, இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் பொன்முடி ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண வராரு அப்படின்ட்டு உள்ளூர் தொண்டர்கள் அவர் வர்றப்போ கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்க ரோடெலாம் அப்படியே ஜங்க ஜோதியாக இருக்கணும், அதை டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஏற்பாட்டுக்கு அந்த கொடி நட்டுறதுக்கோ பேனர் வைக்கிறதுக்கோ காவல்துறையிட்டருந்து அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அந்த ரோட்டை டெக்கரேட் பண்ணிருந்தப்போ ஒரு 13 வயசு பையன், 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த பையன் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்துட்டான். இது தொடர்பாக போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னமும் யார் இதுக்கு பொறுப்பு, யாருனால இப்படி ஒரு தவறு நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கவே படல. சாதி ஒழிப்பு செயல்பாட்டாளராகவும் கல்வியாளராகவும் இயங்கிட்டு இருந்த கேல் ஓம்வெட் இந்த வாரம் மறைந்தார். ஜோதிராவ் ஃபுலே சத்திய சோதக் சமாஜ் அமைப்பு உருவாக்குன பார்ப்பனர் அல்லாதவரோட இயக்கத்தை பற்றி இவங்க ஆய்வு பண்ணாங்க. மராத்தி மொழி படித்து மகாராஷ்டிராவில் வாழ்ந்தாங்க, அம்பேத்கரிய செயற்பாட்டாளராக இயங்கினாங்க. பௌத்தம் பற்றியும் டாக்டர் அம்பேத்கர் பற்றியும் சாதியம் பற்றியும் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இவங்களோட எழுத்து, இயக்கம், ஆய்வு எல்லாமே நிறைய பேருக்கு நிறைய பாதைகளை உருவாக்கி கொடுத்ததாக இருந்திருக்கு. கேல் ஓம்வெட்டுக்கு நீல வணக்கங்கள். Short call, call short, short call. My heart just stopped. Oh no. எங்கிருந்து? ஃபர்ஸ்ட்ல இருந்து. I cut the short. Who the fuck are you asking, Sneha? கண்ணை கசக்கும் சூரியனோ, red, red, red. Happy? எனக்கு வந்து dialamo, 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 dialamo. Hey. நான் பாட்டு தொடங்கினே அவன் ரோல் பண்ணுறான். மட்டும் எப்படி ஃபயர் அந்த டைலாக் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப முன்னாடி வந்துடும். டான்ஸ் நோ, டான்ஸ். உடல்நிலை மோசமா இருக்கிறனால should I talk or not? நான் தலையில பேப்பர் பிடிச்சிட்டு இருக்கேன். யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டியா இந்த மானியம் மானியம் கட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீலம் சோஷியலில் வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.